எனக்கு ரெண்டு கிஃப்ட் இருக்கு. நீங்க சரியா கெஸ் பண்ணி சொன்னா தெரியும். கொஞ்சம் பதறுதா பதறுதா பதற அளவுக்கு நான் சம்பவம் இருக்கு பதற அளவுக்கு. என்னடா கிஃப்ட் சொல்லுங்க. நாற்பத்தஞ்சா? சரி, அவர் அனுஷ்டன். சரி, ஓகே, விஷய ஹாப்பி பர்த்டே. சரி, அவர் அனுஷ்டன் 22வது பிறந்த நாள். என்ன சரி, அப்போ உங்க 22வது பிறந்த நாள்னு சொல்லி ஒருத்தங்க உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. இனியா பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்தி உன்னை இந்த 22வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும், நான் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் மூலமே நான் அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து ரனிஷ்டனுக்கு முழுமையாக கொடுக்கணுமான்னு சொல்லி ஒருத்தங்க ஆசைப்பட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கேக் அனுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து உங்களுடைய இந்த அட்ரஸ் வந்து வீட்டை கொண்டே கட்டாயம் கொடுத்து இவரை சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறேன். ஹாப்பியாக இந்த மாதிரி வந்தது கொஞ்சம் வந்துருவா? நிறையத்தான் நிறையத்தான். அதோட இழுக்கிறீங்க ஒரு மாதிரி சந்தோஷம்தான் அமிச்சம். சரி, யாரை வேணும் தெரியல. சரி, அப்போ பர்த்டே போய் தான் வந்து அதை கெஸ்ட் பண்ணி சொல்லுவோம். அதான் அவங்களோட டாஸ்க். அதுதான் அவங்க சொல்லி அவங்க உங்களுக்கு டாஸ்க் கொண்டு வந்திருக்கிறாங்க. கேட்க கொடுத்துட்டு கேளுங்க யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி, வேறு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும் அவனே அனுப்பியிருக்கிறேன். சொந்தக்காரர் யாராச்சும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அவங்களுக்கு? இருக்காங்க. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அப்படியா? அவ்வளோத்துக்கு அப்படி இல்லையா? சரி, வீட்டுக்காரர் யாராச்சும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு இல்லை தங்கச்சியாக்களா அக்காக்களா? ஆ, இவே யாராச்சும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சான்ஸ் இருக்கா? என்ன பதற அளவுக்கு சம்திங் வாங்க ஏதோவா? இல்லை இல்லை, யாரையும் நீங்கள் தான் கேஸ் பண்ணுவாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்களா? இது வரைக்கும் யார்ட்ட பேரையும் சொல்லவே இல்லையே. இவங்க செஞ்சுருப்பாங்க, இவங்க செஞ்சுருப்பாங்க, ஒரு பிரச்சனையும். சரி, இருந்தாலும் இந்த பர்த்டே ஸ்பெஷல் ஆகணும்னு ஒரு ஆள் கொடுத்து அனுப்பியிருக்கு. யாராக இருக்கணும்டா? நண்பர்களாக இருக்குமா, வீட்டுக்காரராக இருக்கணுமா? இவியலும் இதுக்கு நிற்கணும் சொல்லி இவியலும் அரேஞ்ச் பண்ணி பிடிச்சதமாக நிற்கிற மாதிரி. ஏன்னா ரவையில் என்ன சொல்லியிருக்கணும்டா? கேக்க கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கேளுங்க. இவர் சரியா சொன்னால் மிச்ச ரெண்டு கிஃப்டையும் கொடுக்கட்டுமாம். இல்லையோன்னு சொன்னால் சரி பர்த்டே தான் அந்த கேக்கை மட்டும் கொடுத்துட்டு மிச்ச ரெண்டு கிஃப்டையும் திருப்பி கொண்டு வரட்டும்னு சொல்லி. சரியா தெரியாது, அப்போ கொண்டு போக வராங்க. வேணாம்மா கிஃப்ட், இந்த ரெண்டு கிஃப்ட் இருக்கு. யாரும் இது வரைக்கும் சொல்கிறீங்க இல்லையே, அதான் பிரச்சனை. சூரா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்களா? அவசரப்பட்டு சொல்லி போட்டீங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் தானும் தெரியாதுன்னா கடைசியில் வந்து இப்போ கோவிப்பாங்க. அட்டை நாங்கள் இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்போம்டா. இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிற அளவுக்கு வாய்ப்பே இல்லையென்று எங்களுக்கு விளாது மட்டமாக இட போட்டுட்டானேன்னு சொல்லி அவங்க தான் கொள்ளுன்றாங்களோ யாராச்சும் கொடுத்தாக்க. யாராக இருக்கு? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சரி நிறைய கதைப்பீங்கள், நிறைய பேர் சொல்லுவீங்க எல்லாம் சொன்னவங்க. நீங்கள் யாரையும் சொல்லுறீங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்களா? கிஃப்ட் வேணும்னு சொன்னால் சொல்லணும். யாரும் சமாளிக்கிறீங்க அப்படியா? சரி, இப்போ கடைசியில் வந்து நாங்கள் சொல்லுவோம் யாருன்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து உங்களோட வாயில் தான் அந்த பேரை வந்து கேட்கணும். அவன் ஆசைப்படுறாங்க. நீங்கள் சொல்லணும் அவன் சொல்லி. நிறைய பேரா? யாரை நிறைய பேர் இருக்கணும் வேலைக்கு? சித்தப்பாக்கள். இப்படிதான் வெளியில் வேறு எதுவும் வேண்டாம். என்ன சரி, கொடுத்துருப்பினும் அவையில. சரி, ஃபஸ்ட்டுக்கு எங்கே இருந்து வந்திருக்கு? முன்னாடி கேஸ் பண்ணுறீங்க. ஜஃப்னாவா இருக்குமா, ஃபொரினா இருக்குமா? எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க? ஜெஃப்னாலே இருக்கிறாங்களா, இல்லாட்டி ஃபோனில் இருக்கிறாங்களா? தெரியலையே தெரியலையே. அம்மா, எங்களாலே கடைச்சிக்கா கரெக்டாக இல்லைங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. சொல்லட்டுமா யாருன்னு?
அப்போ நீங்கள் இவ்வளோ நேரமாகியும் பேரை சொல்லலைன்னு சொல்லி அவங்க சரியாக கஷ்டப்படக்கூடாது, கோவிக்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு ஒரு குழு வந்து ஒரு போயர் ஆள் கொடுத்து அனுப்பிடுவீங்க. யாராவது ஒரே ஒரு பாய், நிறைய பேர் இல்லை, ஒரு பாய். அண்ணா அண்ணா என்ன பேர் அண்ணா? ஒரு ஆள் அனுப்பிடுங்க, ஒரு போயரா. யாராவது என்ன பேர் சொல்லுங்க பாப்பா? ஜூட்சன். எங்க இருக்கிறார்? எஃப்னா கொடுத்துருப்பாரா? இல்லையே கொடுக்கல. இங்க இருந்தா அவன ஓ இங்க இருந்தா அவன் ஸ்ரீலங்கால என்ன பண்ணு என்ன யோசிக்கிறீங்க? நான் வேற யாரோ கெஸ் பண்ணி வச்சிருந்தானே உங்க அண்ணா சொல்றாங்க என்று அப்படி யோசிக்கிறீங்க? அப்ப இங்க இருந்தேன்னு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம். நீங்கள் தான் கேஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு வேணாங்க. அதுதான் என்ன கேட்குறீங்க? என்ன திரும்பி தெரியலையா? சரி, வீட்டுக்காரருக்கு அம்மா ஆ சரி, அக்காக்களா தங்கச்சி ஆக்கலாம். யாராச்சும் பேருக்கு இந்த மாதிரி கொடுக்குறாக்கள் இருக்குதுமா? நண்பர்கள், தெரிஞ்சாக்கள், பழையனாக்கள்? நிறைய பேர் நல்லா பழையனாக்கள். இந்த மாதிரி இல்லாமல் இப்படியான வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் இவங்க தான் சொல்லி யாரும் இல்லையா? இப்படியான வேலையெல்லாம் பார்க்கணும்னா இவங்கள் தான். இப்படி இல்லை, இப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டும் தங்களை கிட்டையும் தங்களோட பேர் கிட்டையும் பெறலையுன்னு சொன்னால் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டேன், உங்களுக்கு பாட்டு ஒன்று பாட வைக்கட்டான்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப கேட்டும் பேர் சொல்லலையுன்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறது? சும்மா சொல்லுங்க அவங்க இப்படி எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் இவங்களை தயாரிக்க முடியும். யாரையும் சொல்லுங்க கேட்டி, எல்லோரும் நிறைய பாசம் போடுவாங்கல்ல. அப்படியா? அப்படித்தான். நீங்களே குழுவையும் தந்துட்டு நீங்களே சமாளிக்கிறீங்க. ஆசைப்பட்ட நீங்கள் கெஸ் பண்ணி சொன்னா சம்டைம் சரியா கெஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா சரியா சந்தோஷம் யாரும் என்ன கெஸ் பண்ணி எல்லாமே இருக்கு. சரி, வேற வழி இல்லை, கிஃப்ட் ஓபன் பண்ண முடியா? அந்த கேக் அப்படி வைக்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப அவங்க திரும்ப திரும்ப சொன்னவங்க அப்படியே தங்களை பேரை சொல்லுவாரே சொல்லுவாரேன்னு சொன்ன நீங்க சொல்றீங்களே இல்லை? இங்க இருந்தா வந்து சரி பொறியும் இல்லை, இங்க இருந்தா மாதிரி இப்படி எல்லாம் இந்த டே மறக்காம ஞாபகம் வச்சு இப்படி ஸ்பெஷல் ஆகுற மாதிரி எல்லாம் கிஃப்ட் அனுப்புறோம்னு சொன்னா யாராச்சும்? எல்லாரும் எல்லாரும். அப்ப நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கணும். என்ன எல்லாரும் சேர்ந்து கோல் பண்ணி சொல்லி நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஒட்டி ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. யார் அந்த அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம், இந்த பேர்த்டேக்கு வந்து உங்களோட பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். அப்படி எனக்கு எல்லாம் வேணுமெண்டு நான் சொல்ல மாட்டேன்ண்டு நான் சொல்ல மாட்டேன்ண்டு அடாவடியாக வேணுமெண்டுடா நாங்கள் என்ன செய்யணும் வேணும்? அப்படியா? ஆசையாக இருக்குது. அப்படியா? அவர் நிறைய பேர் இருக்கிறாங்களோ. சரி, அதாஜும் வந்து எப்படி சொல்கிறது, கூட வந்து உங்களை பாசம் வைக்கணும், உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துலேயுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் அவங்க மட்டும்தான் இருக்கணுமா? அப்படி யாராச்சும் இருக்கிறாங்க? எல்லோரும் இதுக்கு எல்லோரும் எல்லோருக்கும் வந்து சொல்லி சமாளிக்கலாம். இதுக்கு என்னக்கா அப்படி, இதுக்கு யாரையும் சமாளிக்கிறேன் இப்படி யார் எல்லோரும் இந்த மாதிரி ஆசைப்படையில்லாது சொல்லி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. யாரை கெஸ் பண்ணி சொல்லலையே ஒரு பெரிய என்னடா வீடு தேடி வந்து இப்படி செய்றீங்களேன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓபன் பண்ணுங்க. அவன் என்ன வாயிருக்கு கேட்குறேன், அதையாச்சும் கெஸ் பண்ணிடுமா? பிரேமா இருக்கு. சரி, ஓபன் பண்ணுவோம். கை நடுங்குதா? நெஞ்சடிக்குதா? ஆ, நெஞ்சடிக்குதா? லைட்டா கொஞ்சமா? அங்கே அம்மா அங்கே சூம் பண்ணுறாம்மா, பிரேமி அங்கே சூம் பண்ணுறாம்மா, அங்கே வரங்க. சரி, என்ன வந்துருக்கு பாப்பம் எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க பாப்பம். சரி, உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அழகாக ஒரு ஹாப்பி பர்த்டே ரனிஷ்டன் சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன சொல்லுங்க அவங்க யார் கொடுத்துருக்காங்க? குழு ஏதாச்சும் குழு ஏதாச்சும் வேணாம்மா? அடிவிழு மாவட்டம் இல்லைத்தானே? அடிவிழு மாவட்டம் டெல்லி. நாங்கள் போனால் அப்புறம் என்ன சம்பவம் நடக்குது அப்படியா? கட்டாயம் வீட்டை வச்சு கொடுக்க சொல்லி ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கிறாங்க. ஏதோ பண்ணுவோம் இந்த பர்த்டே வந்து இப்படி ஸ்பெஷலாக ஆகணுமா அவன் சொல்லி
வீட்டிலேயே ஆளை வச்சு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வாங்க, எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கணுமா ஒரு ஆளை அனுப்பிடு. ஓகே, என்ன வந்துருக்குது? பெரிய ஹார்ட் ஒன்று வந்துருக்கு. ஏன்னா யார்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு அதுல இருக்குது இருக்குது. ஏன்னா சரி, அதாச்சும் வந்து ரனிஷ்டன் 22வது பர்த்டே. ஏன்னா 22வது பர்த்டே ஆகும்னு சொல்லி நான் இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கலாம், ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ உங்களோட பர்த்டேக்கு உங்களோட பக்கத்தில் இல்லையென்று சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும், அவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்களாம். தூரத்தில் இருந்தாலும் இந்த பர்த்டேக்கு வந்து அவங்களோட அன்பையும் பாலத்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுத்து உங்களுக்கு வீட்டையும் அடி வாங்கி தரணும் வேண்டும் பிளானையும் பண்ணி இந்த மாதிரி யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லட்டுமா? சொல்லவேண்டாமா? வேண்டாம் வேணாம். சரி, உங்கள்ட உங்களுக்கு வேண்ட போட்ட ஒருத்தவங்க கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சந்தோஷம், யாரோட தெரிஞ்சுட்டுதான். சரி, என்ன சொல்ல போறீங்கப்பா உங்களுக்கு? நன்றி. நன்றி மட்டும்தானா? நீங்கள் அவைகள் போட்டுக்கும் நான் கால் பண்ணி கொடுக்குறேன், கொடுக்க வேண்டாம். அப்படியா? இன்னும் தேவையில்லாமல் பார்த்தது. ஆனால் சொல்லணும் உங்களுக்கு வீட்டை தெரியும். சும்மா சரியா, ஆக்களுக்கு முன்னால் காட்டி கொடுக்குறோம். அப்படியா? ஓகே. ஸோ ஹாப்பி பர்த்டே, நாங்களும் விஷ் பண்ணி கொள்கிறோம். உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களே நான் சொல்லலாம் போய் யாருன்னு சொல்லி. ஸோ இப்படி சொல்லுவோம், கிஃப்ட் அனுப்பினவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் வந்து லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களோட ஃபேமிலியில் எல்லாரோடையும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். செய்யறது செஞ்சு போட்டு வாழ்த்து வரையா? ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. ஓகே.